வெல்கம் டு டர்போ டைம் சேனல் பிட்காயின் மார்க்கெட்டு பிட்காயின் நேற்று பதினேழாயிரத்து அறநூறு லோ போயிட்டு நைட்டு இருபதாயிரத்து நானூறு வரைக்கும் ஹை போயிட்டு இப்போ இருபதாயிரத்து கொஞ்சம் கீழே இருக்குது இது ஒரு நல்ல ரெக்கவரி அப்படின்னு தான் சொல்லணும் லோ ஃபிகர் வந்து எல்லா எக்ஸ்சேஞ்சும் ஒரே மாதிரி இருக்காது ஒரே இதாக இருக்கணும் கட்டாயம் கிடையாது கொஞ்சம் மாறுபட தான் செய்யும் ரொம்ப லோ போயிட்டதில் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிருக்குது ஏற்கனவே நேற்று நைட் ரிப்போர்ட்டில் சொன்ன மாதிரி நைட் வீடியோவில் சொன்ன மாதிரி பூஸ் ஃப்ரெஷ்ஷாக வேல்ஸ் ட்ரான்சாக்ஷன் அதிகமாக இருக்குது பினான்ஸு அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு லட்சம் பிக்காயின் வாங்கி ரிசர்வ் வச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி வேல்ஸ் மூமெண்ட் அதிகமாக இருந்ததை வச்சு லிக்விடிட்டி அதிகமாகிடுச்சு அதை வச்சு ஒரு ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகிடுச்சி ரொம்ப லோவில் இருக்கிறது வாங்கி ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு பவுன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிடுச்சு சென்டிமெண்ட்டு மார்க்கெட் சென்டிமெண்ட்டு கொஞ்சம் பூஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எப்படி இருந்தாலும் இந்த பவுன்ஸ் வந்து வரவேற்கத்தக்கது எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷனுக்கு எதிராக ஃபெட்ரல் ரிசர்வு நான் எடுக்கிற நடவடிக்கையில் இந்த பணப்பழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு மான்ட்ரி பாலிசிங்ஸ் ரொம்ப டைட்டன் பண்ணுறதை வச்சு ஆரம்பித்தது அப்புறம் இந்த டெர்ரா செல்சியஸு த்ரீ ஆரோ இதெல்லாம் டவுன் ஆனதை வச்சு இன்னும் ஃபர்தராக எக்ஸாசர்பேட் ஆயிடுச்சு சிட்டுவேஷனு ஷார்ட் டைமில் ஒஸ்டிஸ் ஓவர் இன்னும் திரும்ப அந்த லோக்கு நின் கொஞ்சம் நாளைக்கு போகாது அப்படின்னு நம்ம விரும்புவோம் நம்புவோம் குளோபல் மார்க்கெட்ஸு இன்றைக்கி ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் டெப்பிடாக தான் ஓப்பன் ஆகிருக்குது பாசிட்டிவ் இல்லை லைட்டாக நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆகிருக்குது இன்றைக்கி நைட்டும் யூஎஸ் மார்க்கெட்டு பாசிட்டிவாக ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு கம்மி தான் கொஞ்சம் இதே மாதிரி டெப்பிடாக தான் ஓப்பன் ஆகும் இருந்தாலும் நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டு இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ரியாக்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது கிரிப்டோவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்பெனி பிஎன் கே டு த ஃப்யூச்சர் அப்படின்ற கம்பெனியோட ஃபவுண்டர் வந்து இந்த செல்சியஸ் பிளாட்ஃபார்முக்கு ரெக்கவரி பிளான் கொடுத்துருக்காரு செல்சியஸில் அவர் முதல்ல அந்த ஃபவுண்டரில் கூட இருந்து வராமல் அவர் வந்து இந்த விசாயில் மக்களோட பணத்தெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்குது செல்சியஸ் பிளாட்ஃபார்மு சரி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ரெக்கவரி பிளான் கொடுத்துருக்காரு ஒரு டயத்தில் ஒரு ஒம்பது மாதம் பிளான் போட்டு அதில் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்புறம் இந்த செல்சியஸ் ஆரோ இந்த மாதிரி உள்ள பிரச்சனையெல்லாம் மீடியா தான் பெஸ்டாகக்குது அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் பயப்படுற அளவுக்கு மார்க்கெட்டில் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அது கிரிப்டோ இண்டஸ்ட்ரியெல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்கு ரெமெடி பண்ணலாம் அப்படின்னு சில பிளான்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு பாசிபிள் ரெமெடிஸ் வந்து ரெக்கவரி பாசிபிள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு அப்புறம் பிட்காயினோட சேர்த்து ப்ராடர் மார்க்கெட்ஸும் ஒரு நல்ல ரெக்கவரி காமிச்சிருக்கு பிட்காயின் மட்டும் கிடையாது எத்தனியமும் அந்த தொள்ளாயிரம் டாலரு லோ காமிச்சிட்டு அதுலேருந்து ஒரு இருபது பெர்சன்ட் இருபத்தஞ்சி பர்சன்ட் அப் காமிச்சிருச்சு காமிச்சிட்டு கொஞ்சம் இறங்கியிருக்கு அது ஒரு நல்ல முன்னேற்றம் தான் சொல்லணும் நல்ல அறிகுறி கெட்ட அறிகுறிகளில் இது ஒரு நல்ல அறிகுறி சில்வர் லைனிங்னு சொல்லலாம் ப்ராடர் மார்க்கெட்ஸு எல்லாமே நல்லா ரியாக்ட் ஆகிருக்குது நேற்று பரவாயில்ல அப்புறம் வந்து டெரைவேட்டிவ் எக்ஸ்சேஞ்சில் பிட்காயின் ரிசர்வ் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சின்னு சொல்கிறாங்க ஏன்னா டெரைவேட்டிவ் எக்ஸ்சேஞ்சஸ் தான் முக்கியமான இண்டிகேட்டர் மார்க்கெட்டு மூவ்மெண்ட்டுக்கு இந்த வேல்ஸ் எல்லாம் ஏற்கனவே நிறைய வேல்ஸ் லாஸில் இருக்கிறாங்க லாஸில் இருக்கவங்களும் சரி கெயினில் இருக்கிறவங்களும் சரி அவங்க வந்து அவங்களுடைய பொசிஷனை காப்பாற்றுறக்கு ரொம்ப டவுன்வேட் மூமெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க பிட்காயின்களை டெரைவேட்டி எக்ஸ்சேஞ்சில் கொண்டாந்து ஸ்டேக் பண்ணி அதை பொசிஷன்ஸை லாஸ்ட்லேருந்து காப்பாற்றுறதுக்கு ஷார்ட் போடுறாங்க டெரைவேட்டிவ்ல ஷார்ட் போடுறாங்க லீவரேஜ் டேரிங்கில் ஷார்ட் போடுறதுனால அங்கே அந்த எக்ஸ்சேஞ்சில் பிட்காயின் ரிசர்வ் அதிகமாகிடுச்சு ஷார்ட் பொசிஷன்ஸ் அதிகமாகிருச்சுன்றாங்க ஷார்ட் பொசிஷன்ஸ் அதிகமாகிறதுனால ஒலாட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதுனால பொலாட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ரெண்டு பக்கம் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஷார்ட் போட்டால் கீழே தான் போகணும் கிடையாது நம்ம தேரிப்படி லாங்கு மேலே தான் போகணும் இப்போ வந்து இவங்க பண்ணதுனால ரெண்டு பக்கமும் பொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து உறுதியாக சொல்லலாம் இந்த வாரம் எனக்கு ஒரு ஈவன் ஃபுல் வாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த வாரம் அன்னைக்கு திங்கிக்கிழமை ஆரம்பிச்சிருக்கு இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரமாக இருக்கும் இந்த வாரம் வர்ற மூமெண்ட்டை வச்சு க்ரிப்டோ மார்க்கெட்டோட கொஞ்சம் காலத்துக்கு அந்த ஃப்யூச்சரை கணிச்சிடலாம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் பார்த்தோம்னாலேயும் அதோடய ட்ரெண்டு தெரிஞ்சு போகும் அதை வச்சு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம் எந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்